ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இது செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் தேவைப்படாதுங்க வெறும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு காமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதனால் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க கூடவே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தர்லாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளாதான் இருக்கும் அன்றைக்கி பார்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு சரி இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது செஞ்சோம் இது வந்து சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்டான சைடு தாங்க இருக்கும் எண்ணெய் சூடானதுமே இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்துதான் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூடவே சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சமயத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூண்டு இஞ்சி அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் கிராம்பையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா சப்பாத்தி சுடுறதுக்காக மாவு பசிஞ்சு வச்சுருக்காங்க மாவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை பார்த்து ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியாக செஞ்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கெழங்க கொஞ்சமாக அப்படி நசுக்கி எடுத்துட்டு உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் அது வர அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு சப்பாத்தியை வந்து நல்லா உருட்டி எடுத்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் இது நமக்கு அப்படியே கொஞ்சம் சுண்டி கிடச்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம சப்பாத்தியை போட்டு சுட்டு எடுத்துடலாம் இந்த குருமா பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சுண்டி கிடச்சிருக்கு இதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் மேலால் மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை கூட தூவி விட்டுக்கோங்க இந்த குருமா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு வந்துட்டு ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு அம்மா சுடுற சப்பாத்தி அப்படி ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவை வச்சு தான் வந்துட்டு எப்பயுமே சப்பாத்தி செய்வோம் ஏதாவது ஒரு நாள் ரேர் தான் வந்துட்டு கடையில் வாங்குவோங்க இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி சப்பாத்தி செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே வந்துட்டு தனி தாங்க அது கூட வந்துட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க குருமாவையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி செஞ்சு பாருங்கள் இது வந்து அந்த ஒயிட் குருமாவோட டேஸ்ட்டும் இதில் இருக்கும் உருளைக்கிழங்கு குருமாவோட டேஸ்ட்டும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்க்கும்போது இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடை சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இனி ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்று மினைந்திருங்கள்